हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। इन्नैक्कु पाத்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரா மொறு மொறுனு முறுக்கு தாங்க எப்படி சுடுறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம், வாங்க பார்க்கலாம். இதுக்கு முத 150 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த உளுந்தை வந்து நம்ம வறுத்து பொடி பண்ண போறோம். அதுக்கு அப்புறம் இது வந்து கால் பிடி அளவுக்கு சாதாரண பொன்னி ரைஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, இதுதான் வந்து ஒரு உலக்கு சொல்லுவாங்க, கால் பிடி அப்படினு சொல்லுவாங்க. इडली करेक्टा पदम पाफ्टा नम பெனையும் போது நமக்கு வந்து சரியா வந்திரும். இப்ப பாருங்க, நம்ம வந்து நல்லா அரைச்சாச்சு. இத வந்து நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துறணும். ஏனா குட்டி குட்டியா குருணை ஏதோ இருந்தாலும் நமக்கு வந்து வெடிச்சிடும், அதனால ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து தேவைக்கு உப்பு போட்றலாம். நாம வந்து உப்பு கொஞ்சம் அதிகமாவே போடணும். ஏன் அப்படினா உளுந்துக்கும் போடணும், அரிசிக்கும் போடணும். அதனால கொஞ்சம் அதிகமாவே உப்பு சேர்த்துக்கலாம். தேவைக்கு நமக்கு எவ்வளவு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கு அப்புறம் நமக்கு வந்து சீரகம் எள்ளு எதுனாலும் போடலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எள்ளு போட்டுருக்கேன். சீரகம் போடணும், எள்ளு வேண்டாம் அப்படினா சீரகம் கூட போட்டுக்கலாம். இப்போ உளுந்த மாவை இதல போட்டு mix பண்ணிரலாம். நம்ம நமக்கு மாவு வந்து தண்ணியா ஆட்டினாதான் நமக்கு வந்து பிணைஞ்சு வரும்போது நல்லா வரும். ஏன்னா நம்ம வந்து அரிசி மாவு ரொம்ப கட்டியா பிணைஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து உளுந்தும் சேர்ந்து போடும்போது ரொம்ப கட்டியாயிடும், பிணைய முடியாது. அதனால அரிசி மாவு வந்து நம்ம கரெக்ட்டான தண்ணி கொஞ்சம் அதிகமா ஊத்தியே செஞ்சிரலாம். அதாவது கொஞ்சம் தண்ணி விட்டு விட்டு பிணைஞ்சு எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு கொஞ்சம் தான் பிணைஞ்சு எடுத்துக்கணும், அப்பதான் நமக்கு வந்து ஒண்ணு போல வரும். அப்படி இல்ல அப்படினா நமக்கு வந்து மாவு ஒண்ணு போல வராது. இப்ப பாருங்க, இதுவே பாத்தீங்கன்னா இன்னும் ஹார்டா இருக்கு. இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி தான் நம்ம வந்து பிணைய போறோம். சும்மா தண்ணினா ரொம்ப ஊத்த வேண்டியது இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு விட்டு பிணைஞ்சுக்கலாம். லேசா தெளிச்சு விட்டுட்டு பிணைஞ்சா சரியா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சரியான பதத்துக்கு மாவை பிணையணும். இப்போ பாருங்க நமக்கு எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி அமுக்குனா நல்லா அமுங்குது பாத்தீங்களா. இதா வந்து நமக்கு பதம். அதே மாதிரி இதுல வந்து நமக்கு வேணும்னா வெண்ணையோ டால்டா நெய் எண்ணெய் எதுனாலும் நம்ம இஷ்டம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நெய்ல சூடு சேக்கறதுனா கொஞ்சம் சூடுபடுத்தி சேர்த்துக்கணும். அதே மாதிரி டால்டா வனஸ்பதி எல்லாம் சேக்கறோம்னா கொஞ்சம் நம்ம வந்து உருக்கிட்டு சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்தோம்னாலும் நல்லா தான் இருக்கும், சேக்கலனாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இத வந்து நம்ம போட்டு எடுத்துறலாம். இப்போ ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் விரிச்சு வச்சிருக்கேன். பிளாஸ்டிக் கவர்ல எண்ணெய் தடவிடலாம். இப்போ வந்து நம்ம இதிலேயே புளிஞ்சு விட்டுறலாம். இந்த நம்ம வந்து டைரக்டா எண்ணெயிலயும் புளிஞ்சு விட்டோம்னா தெரிக்கும். அதனால முத நம்ம இந்த மாதிரி பேப்பர்ல புளிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை எடுத்து அப்படியே எண்ணெயில போட்றலாம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பொடி அச்சில தான் போடுவோம். ஸ்டார் அச்சு வச்சு போடணும்னாலும் போட்டுக்கிடலாம், நம்மளோட விருப்பம்தான். பாருங்க நமக்கு வந்து உடையாம ஒன்னு போல வருது. அதுக்கு வந்து காரணம் என்னன்னா நம்ம வந்து பிணையிற முறை தான்.
நம்ம வந்து நல்லா சாஃப்ட்டா பிணைஞ்சிக்கணும். அப்பதான் நமக்கு வந்து இந்த மாதிரி உடையாம வரும். தண்ணி பத்தல அப்படினா கூட நமக்கு உடைஞ்சிருக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம வந்து முறுக்கு அதிரசம் அந்த மாதிரி எது செஞ்சாலுமே கடலெண்ணெய் நல்லெண்ணெயில பொரிச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஆயில் யூஸ் பண்றதை விட அந்த மாதிரி இது பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க நமக்கு முறுக்கு ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியா ரொம்ப நல்லா இருக்கும். இங்க பாருங்க அப்படி இப்படி தொட்ட உடனே நொறுங்கிடும். அந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கும். நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பாப்போம். தேங்க் யூ.